அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ இந்த ஊரடங்கு குறித்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு சிந்தனைக்காக சில தகவல்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். இந்த கொரோனாங்கிற பாதிப்பு சில நூறில் இருக்கக்கூடிய நேரத்தில், சில ஆயிரங்களில் இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா ஊரடங்குன்னு போட்டாங்க. வெளியவே வரக்கூடாது, 24 hours ஊரடங்குன்னு போட்டாங்க. எப்போ 100, 1000 இருந்துச்சு பாருங்கள், அப்போ போட்டாங்க. இதுக்கு இந்த ஊரடங்கு போட்ட பிறகு மேலும் மேலும் அதிகமானுச்சா குறைஞ்சிச்சா? அதிகமானுச்சு. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு சொன்னால், இப்போ சென்னையில் இருக்கிற கொரோனா பாதிப்பு வந்து சைனாங்கிற நாட்டிலே இல்லை, ஒரு சென்னை நகரத்தின் பாதிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால், சைனா தான் உலக மக்கள் தொகையில் பெரிய நாடு, ஏறக்குறைய 180 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடு. அவ்வளோ பெரிய நாட்டில் உள்ளவர்களுக்கு அந்த சதவீதத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எவ்வளவு வரணுமோ அவனை வச்சு தான் கிண்டலும் பண்ணாங்க. சைனாக்காரன் வந்துருச்சு, எல்லாம் தண்டிச்சுட்டான்னு சொல்லி எவனை வச்சு நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களோ, அவன் என்ன செய்கிறான்னா ஆயிரங்களில் நிற்கிறான். ஒட்டுமொத்த நாடு, ஒரு நகரம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் 400,000 தாண்டி போயிட்டுருக்கு. ஒரு நகரத்தில் அந்த மாதிரி, ஒரு மாநிலத்தில் அந்த மாதிரி தாண்டி போயிட்டுருக்குது. சென்னை நகரமே 100,000 தாண்டி போய்கிட்டு இருக்குது. அப்போ சென்னைங்கிற ஒரு நகரத்தில் இருக்கிற நோயாளிகளை விட பெரிய பெரிய நாடுகளில் கம்மியாக இருக்கிறாங்க. அப்போ நாளுக்கு நாள் அதிகமாக என்ன செய்யணும், நீ சொல்லுவதில் உண்மையாளனாக இருந்தால் இன்னும் டைட் பண்ணணும், இன்னும் இருக்கணும். ஊரடங்கு போடுறீங்கள, அதை என்ன செய்யணும், இன்னும் எந்த அடிப்படை தேவை கூட வெளியே வரக்கூடாதுன்னு உண்மையாக இருந்தால் என்ன செஞ்சாங்க? 1000 பேர் 500 வரும்போது பஸ்ஸை நிப்பாட்டினா, காரை நிப்பாட்டினா, தொழிலை மூடுன்னா, அதை மூடுன்னா, வேலைக்கு போகாதன்னா, காத்தில் நடக்காத பகல் நடக்காதான், பைக்கில் போகாதங்கிறான், இப்படி மக்களை போட்டு கசக்கிறான். எப்போ ஆயிரங்களில் நோயாளிகள் இருக்கும் பொழுது, இந்த கொரோனாவுடைய பாதிப்புகள் சில ஆயிரங்கள் இருக்கும்போது இப்படி இப்படி செஞ்சவன் இன்றைக்கு அநேகமாக நாளைக்கு உலகத்தில் 2வது இடத்துக்கு வந்துடும். 3வதுல இருக்கிறது, பிரேசிலில் தொட்டுக்கிட்டு இருக்கிறது, அநேகமாக இன்றைக்கும் நாளைக்கும் அமெரிக்காவுக்கு அடுத்து உலகத்திலேயே 2வது இடத்திற்கு எது வரப்போகுது? இந்தியா வரப்போகுது. அப்போ உலகத்தில் 2வது இடம்ங்கிற அளவுக்கு வந்திருக்கும் பொழுது அவன் டைட் பண்ணணும்ல. அப்போ இது வரைக்கும் சொன்னது பொய், இது பரவ போகுது அப்படி போகுதுன்னு சொல்லி கெடுபடிலாம் பண்ணான. இந்த கெடுபடிகள் எல்லாமே வந்து அவர்கள் சம்பாதிப்பதற்காக செஞ்சது தான். இந்த கெடுபடிகள் மூலமாக தாறுமாறாக மிஷின் வாங்கினா, வேலை ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அந்த காய்ச்சல் பார்க்கறதுக்கான மிஷின் வந்து 7000 ரூபான்னு அவங்களுக்கு வாங்க முடியும். இந்த நேரத்தில் அவனு கேட்கவும் மாட்டான், ரோட்டில் இறங்கவும் மாட்டான். மருந்து வாங்கினா அவ்வளோ சாப்பாடு, ஒரு ஆளுக்கு சாப்பாடுன்னு சொல்லி 5000 ரூபா கணக்கு எழுதுனா, ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு சாப்பாடை கொடுத்துப்பிட்டு அதை தேடி தேடி பிடிக்கிறாங்க. ஒவ்வொரு மாநகராட்சியில் 50 பேராக பிடிச்சிப்பிடு, 50 பேரை பிடிச்சி சாப்பாடை கொடுத்தான்னு சொன்னால் அதில் பல கோடிகள் அடிக்கலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு காரியத்திற்காக வேண்டியும் வேலை செய்யாமல் அரசு ஊழியர்கள் சம்பளம் வாங்கலாம். இது நீடிச்சா வேலை செய்ய மாட்டான்ல, ஆஃபீஸுக்கு வர தேவையில்லை, அரசு ஊழியர் சம்பளம் வந்துக்கிட்டே இருக்கும். கடையில் வேலை பார்க்குறவங்க தான் பாதிப்பு, தனியார்த்த வேலை பார்த்தான்னா வேலை பார்க்கட்டு முதலாளி சம்பளம் கொடுக்க முடியாது. அரசாங்கத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம், நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி செய்யாட்டாலும் சரி அரசு ஊழியருக்கு வேலைக்கு வராட்டி சம்பளம் இல்லைன்னு இருக்கு சொன்னானா? இந்த 6 மாதமும் அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் சம்பளம் தரமாட்டோம், என்ன நீங்கள் வேலை பார்க்கல, எந்த அரசு ஊழியரும் இயங்கவில்லைன்னு சொன்னானா? பிறகு பாதி ஊழியர்களை கொண்டு வேலை பார்க்கலான்னு சொன்னான்ல, அப்போ பாதி சம்பளம் கொடுத்தானா? பாதி ஊழியர்களை கொண்டு வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால் அப்போ ஒரு நாளைக்கு நீ வா, ஒரு நாளைக்கு நீ வான்னு சொல்லி பிரித்து நீங்கள் ஊழியர்களுக்கு வேலை கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் 15 நாள் சம்பளம் தானே கொடுக்கணும், அப்படி கொடுத்தாங்களா? அப்போ அரசாங்க ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டி கிடைச்சிட்டதுனால ரெஸ்ட்டு கிடைக்குது, நீடிக்கட்டும்ங்கிறாங்க. எதனால் இந்த அரசுக்கு இந்த ஐடியா கொடுக்குறாங்க, இது நீடித்தால் வீட்டில் உட்காந்து சம்பாதிக்கலாம், 15 நாள் வேலைக்கு போய் 3 நாள் வேலைக்கு உரிய சம்பளத்தை வாங்கி கொள்ளலாம். அதே மாதிரி போலீஸ்லேருந்து அதிகாரி எல்லாருக்குமே அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லையும் லஞ்சம் வாங்கலாம், ஊழல் பண்ணலாம், பெரிய அளவுக்கு என்ன செய்யலாம், உணவுலேருந்து மருந்தில் இருந்து எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணிவிடலாம் என்பதற்காக வேண்டிதான் இந்த ட்ராமா போட்டார்களை தவிர, உண்மையில் இந்த ஊரடங்கு போட்டதுனால எந்த ஒரு பைசா பிரயோஜனமும் ஏற்படவே இல்லை. கடைசியில் என்னாச்சு, கொரோனாவுக்கு முன்னாடி தோற்று போய் மண்டிக்கிட்டு போய் இன்றைக்கி உலகத்தில் 2வது இடத்துக்கு வந்த பிறகு எல்லாம் திறந்து விட்டாச்சு. இப்போ தான் ஊரடங்கு போடணும் உங்கள் சட்டப்படி, உலகத்தில் 2வது இடத்துக்கு வந்த பிறகு என்ன செய்யணும், எல்லாம் பண்ணிக்க, விளக்கமோட எல்லாம் செஞ்சுக்கிறேங்க. ஏன், அங்கே கஜானா இல்லை, காலியாகுது, வருமானம் இல்லை, வியாபாரம் இருந்தால் தானே ஜிஎஸ்டி கிடைக்கும், வரி கிடைக்கும், பஸ்ஸில் போனால் தானே அவனுக்கு வருமானம் கிடைக்கும், லாரியில் போனால் தானே வருமானம் கிடைக்கும், சரக்கு வந்தால் தானே வருமானம் கிடைக்கும், ரயில் ஓடினா தானே வருமானம் கிடைக்கும், விமானம் ஓடினா தானே வருமானம் கிடைக்கும், தொழிற்சாலைகள் இயங்கினா தானே அதிலிருந்து அவனுக்கு வரி கிடைக்கும். எல்லாம் இழந்து போன பிறகு அவனுடைய சுயநலனுக்காக வேண்டி எல்லாத்தையும் தளத்திறங்குறான்.
முதல்ல போட்ட ஊரடங்கு என்பதும் சுயநலத்துக்கு தான், இப்போ தளர்த்துவதும் சுயநலத்துக்கு தான். அறிவுபூர்வமாக செய்கிற இங்கே சொல்வதில் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த ஊரடங்கை இன்னும் இறுக்கமாக்குறது நீ ஆக்கணும். இல்லைன்னா என்னடா ஊரடங்கு நடக்கா செய்யுது, இறுக்கமாக்க ஆக்க அதோடு கூடிக்கிட்டே இருக்குது. நீ என்னத்த முகக்கவசத்தை போட்டாலும் என்னத்தை அடைஞ்சு கிடந்தாலும் 1.5 மீட்டர் இடைவெளி நீ விட்டாலும் அது பாட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 1000 தாண்டி ஓடிட்டு இருக்கு சென்னையில் மட்டும். அப்போ அந்த மாதிரியாக இந்த கொரோனா பரவிக்கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, பொய்யான காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க என்று வெட்டு வெளிச்சம் அடிச்சு. இப்போ என்ன தெரிஞ்சிருக்கிறது, இந்த கொரோனாவுடைய இப்போ இவங்க தளர்த்தி இருப்பதும் ஏற்கனவே அவர்கள் மக்களை மீது ஒரு கஷ்டத்தை கொடுத்தது எல்லாமே நிஜமாக கொடுத்தது இல்லை, அறிவுபூர்வமாக கொடுத்தது கிடையாது, எல்லாமே ஒரு ஒரு நோக்கத்தில் கொடுத்துருக்கிறார்கள். அதில் முழுமையாக தோல்வி அடைந்து விட்டார்கள் என்பது ஒரு பாடமாக என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். இதோடு முடித்து பேசுவாங்களே.